அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு தான். மட்டன் கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லி எலும்பு. அது வேறு என்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரசம், மிளகு ரசம், கொஞ்சமாக பருப்பு, அடுத்தது காராமணி போட்டு கொஞ்சம் கார குழம்பு மாதிரி அதுவும் பண்ணியிருக்கேன். அப்புறம் சோறு. இதை தவிர்த்துட்டு மட்டன். இப்போ இது தேவையானது என்னென்ன என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கசகசம் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த கசகசாவோட அரை மணி நேரம் ஊற வச்ச ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குது கசகசா. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக கசகசாவும் கொஞ்சமாக மிளகு, இதெல்லாம் வறுக்கலாம் வேண்டாம், வறுத்தாலும் வறுத்துட்டு அரைச்சாலும் இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், ஊற வச்ச கசகசா, 2 அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முந்திரி பருப்பு இதில் போட்டு அரைப்பாங்க. முந்திரி பருப்பு போட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து ரொம்ப திக்னஸ் ஆகிரும். அதனால வந்து நான் கசகசா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் வந்து கொஞ்சம் சூடு, கசகசா வந்து கொஞ்சம் குளிர்ச்சியானதுனால நம்ம வந்து அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. அதாவது ஊற வச்ச கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டுட்டோம். இப்போ இதில் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன் எல்லாம் கலந்து, நம்ம வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன் பக்கம் நான் வந்து அதில் சேர்த்துருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு பிரியாணி இலையை ஃபஸ்ட்டில் போட்டுடலாம். இப்போ இதோடு சேர்த்து இன்னும் தண்ணி விட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது சாம்பார் வெங்காயம் நான் ஒரு 1/4 கிலோ கிட்டே உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் வந்து நான் வந்து 1/2 பரபரப்பாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அம்மி இருந்துச்சுன்னா அம்மிலே வந்து நம்ம வந்து 1/2 சதைச்சு எடுத்துக்கலாம். நல்லா உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து 1/2 தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது சின்ன சைஸ் தக்காளி. நீங்கள் தக்காளி ஆட் பண்ணாலும் ஓகே தான், ஆட் பண்ணாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சின்ன சைஸாக ஒரு சின்ன மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, சின்ன ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துவாங்க. மீடியம் சைஸில் சின்ன ரொம்ப சின்ன தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மட்டன் பாருங்கள், நான் 1 கிலோ மட்டனை வந்து ஒரு 12 விசில் கிட்ட விட்டு நான் வந்து இறக்கி வச்சு வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டு ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் விட்டுருக்கேன் நான். தேங்காய் சூடாகட்டும். இதில் அதே தாளிப்பு தான், 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், 1 பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். தாளிச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிட்டு கறி லேசன் ஆட் பண்ணிவிட்டு ரோட்லையும் போட்டு நல்லா ஆட்டிக்கோங்க. ஓரளவு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுவோம். எப்போதுமே கொஞ்சம் நம்ம வந்து கிரேவி எல்லாம் பண்ணோம்னா பாத்திரம் வந்து அடித்தனமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். டக்கை வந்து சட்டியில் வந்து ஒட்டிக்கும், தீஞ்சிடும். அடித்தனமான பாத்திரமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. இப்போ இதோட புதினாவும் மல்லியும் நான் வந்து சுத்தம் வச்சுட்டு ஆட்டி வதக்கிடும். இதுக்கப்புறம் தக்காளி வச்சுக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி 2. Thank you.
இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் வாரம் இது வந்து வதங்கட்டும். உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வேற வந்து வதங்கி வந்துருக்கு. நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணணும். கடையில் உள்ள மட்டன் மசாலா எந்த பொருட்கள் ஆட் பண்ணாலும் வீட்டில் வச்சுருக்க குழம்புலாம் செய்வாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பட்ட கிராமி பட்டக்கெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி இந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். குழம்புக்கு நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா அலம்பி இதை சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி தண்ணி வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஒரே வதக்கிட்டோம், மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் தேவையான கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் நல்லா தண்ணி விட்டு நல்லா அலம்பி இதை சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் எடுக்கிறோம். நல்லதாக கொதிச்சு வந்தோடனே மட்டன் குழம்பு ரெடி. யாரெல்லாம் இந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்வா, யாருக்கு மட்டன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து அலம்பிட்டு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ, குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி இந்த அளவுக்கு போதும். இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கட்டும், எப்போதுமே நிறைய கறி இருக்கு இல்லையா, அதனால் நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து வச்சா லாஸ்ட்டு கறி காலியாகிற வரைக்கும் நமக்கு வந்து குழம்பு இருந்துகிட்டே இருக்கலாம், வெறும் கறி மட்டும்தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது எங்கள் வீட்டு மாடியில் வந்து காலையிலேயே வந்து ரெண்டு கிளி வந்து உட்காந்துருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், அதை கோவிச்சுட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேர்ல சண்டை மாதிரி, அப்புறம் திருப்பி பறந்து போயிடுச்சு, இப்போ இதுவும் பறந்து போயிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்.